வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ். நீங்கள் பார்க்குறது வெப்வுட் சேனல்னா நாங்கள் ஹோஸ்ட் பார்ட்டி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் கேட்டிருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் ஃபைட்டில் நம்ம காங் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏறி மிதிச்சிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங் வந்து கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செத்துற நிலைமைக்கு வந்து போயிடும், சாவுற நிலைமைக்கு. ஐ மீன் வந்து காங்க்கு வந்து சின்ன ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வரும். ஸோ அதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக திருப்பி நம்ம நேத்தன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால், நம்ம ஹீவ் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி நம்ம ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுப்பாரு. ஸோ திருப்பி நம்ம காங் வந்து அதில் ஏஞ்சிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீவ் வெஹிக்கிள் அப்போ இல்லை, ஐ மீன் வந்து அந்த பூஸ்ட் கொடுக்க முடியலன்னா நம்ம காங்க் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீ எம் சேனல் வந்து நியூ வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கான் மார்க்கம் ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் மறக்காம வந்துடுங்க காய்ஸ். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் மேலே ஏறி மிதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ஹார்ட் அட்டாக் வரையும் நம்ம காங்க் வந்து வந்துடும். ஐ மீன் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீவை திருப்பி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வெடிக்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த பூஸ்ட் நடக்கலாம்னா நம்ம காங் வந்து என்ன இருக்கும்? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வந்து இந்த பூஸ்ட் வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஐ மீன் வந்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் பேட்டில் வந்து எண்டிங் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற டைட்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜெனரேஷன் ஃபேக்டர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. என்ன தான் ஒரு டைட்டனாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற டைட்டன்ஸ் ஐ மீன் நம்ம காட்ஸ்லாவை கம்பேர் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஐ மீன் வந்து இப்போ ஹீலிங் ஃபேக்டர் யார் நம்ம காட்ஸ்லோட அதிகமான ஒரு டைட்டன்ஸாக இருக்காங்க, நம்ம டெஸ்ட்ராயா ஹீடோரான்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் நம்ம ஆங்கிரிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸ்லோட ஹீலிங் ஃபேக்டர்லாம் அதிகம் காய். ஸோ பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்குக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது ஹீலிங் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை பற்றி நிறைய சேஞ்சிங் நினச்சின்னா கிங்டம் காங்கில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அங்கே கிங்டம் காங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 3-4 மிசைல்ஸ் வந்து நம்ம காங் மேலே வந்து செலுத்திருப்பாங்க. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து ஏந்திரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 hours கழிச்சு தான் ஏந்திருக்குமே நம்ம காங்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 மிசைல்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கு நம்ம காங்கோட ஒரு பாடி. ஸோ அந்த ஹீலிங் ஃபேக்டர், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தான் நம்ம காமிக்ஸில். ஸோ நீங்கள் அந்த காமிக் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ முடிஞ்ச அந்த டைம் வந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து இதை பற்றி நல்லாவே புரிய வரும். நம்ம காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிங் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மிங்க மற்ற டைட்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா காங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய தூக்கம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங் வந்து ஏந்திரிக்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எனர்ஜி ஐ மீன் இந்த நம்ம காட்ல மிதிச்சனால ஒரு 3-4 hours கழித்து ஏந்திரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஐ திங்க் ஒரு 4 hours வரைக்கும் நம்ம காங் வந்து அப்படியே தான் கிடக்கும், ஒரு கோமா ஸ்டேஜில் கிடக்கிற பேஷண்ட் மாதிரி தான் கிடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கிட்டே வந்து அந்த ஹீலிங் ஃபேக்டர் வந்து திருப்பி நம்ம காங் வந்து பூஸ்ட் பண்ணணும். அன்பறையா வந்து இன்னொரு மிகப்பெரிய விஷயம், நம்ம ரெண்டாவது ஒரு இதுக்கு வந்து பாசிபிலிட்டிக்கு வந்து வருவோம். ஸோ ரெண்டாவது பாசிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து செத்துருமா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், சாவாது கைஸ் ஏன்னு கேட்டால் அதுவும் ஒரு டைட்டன் தான். ஸோ டைட்டனுக்கு வந்து ஹீலிங் ஃபேக்டர் வந்து கம்மியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீலிங் ஃபேக்டர் ஐ மீன் வந்து இந்த ஹீலிங் ஃபேக்டர்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு, எல்லாருக்குமே ஹீலிங் ஃபேக்டர் இருக்கும். ஸோ மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும், நமக்கு வந்து சின்ன வெட்டுப்பட்டால் அது வந்து எத்தனை நாள் வந்து காயுது அதுதான் நம்ம ஹீலிங் ஃபேக்டர்னு சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைட்டன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பட் நம்ம காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது, எந்த ஒரு எஸ்டர்னல் கட்டுமே படலை, ஐ மீன் வந்து வெட்டுக்காயம் எதுவுமே படலை, ஐ மீன் வந்து எந்த ஒரு இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு விடல, ஐ மீன் வந்து பிளட்டில் வந்து லீக் ஆகலை. ஸோ ஜஸ்ட் இஸ் ஏ ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹார்ட் ஸ்டாப்பாக இருக்குது. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீவை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங் சாகிறதுக்கு வந்து துளி கூட வாய்ப்புகள் கிடையாது, காங் கண்டிப்பாக செத்துருக்காதுங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காங் மேலே ஒரு சிம்பத்தி வரணும், அப்படி நம்ம காட்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ்க்கு நம்ம காங் மேலே ஒரு சிம்பத்தி வரணும்னு சொல்லி தான் அதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காங் வந்து அடுத்த செகண்டே முழிச்சிக்கிறது. ஸோ இது வந்து எப்படிலாம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து டைட்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் நம்ம ப்ளூவேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும் மற்ற ஒரு டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஒரு ஹார்ட்டை கம்பேர் பண்ணும்போது அன்படியே காங் ஸ்பீசிஸ் வந்து ரிலேட்டட் டு ஹியூமன்ஸில். ஸோ திடீர்னு வந்து நம்ம காங் வந்து முழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். பட் இருந்தாலுமே சின்ன ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே போதும். பட் நம்ம ஹீவுமே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், பட் அந்தளவுக்கு பெருசாக போகணுன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு மிசைலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பிளாக் ஐ மீன் வந்து பெரிய பாறாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே உளுந்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து ஏஞ்சிக்கும். எனக்கு ஏன் வந்து அந்த ஒரு சென்ஸுமே நம்ம காங்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் நடந்திருக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பாசிபிலிட்டி நடந்திருக்காது. ஸோ இந்த மெயின் சீனோட வந்து ஒரு பர்போஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிம்பத்தி கொண்டு வரணும் காட்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் பண்ணி நம்ம காங் வந்து ஒரு ஹீரோ மாதிரி காமிக்கினா இதை வந்து கொண்டு வந்தாங்க. பட் உண்மையாக நல்லா இருந்துச்சு அண்ட் பையன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தியரி. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குயிக் அண்ட் ஷார்ட்டாக சொல்லணும், எனக்கிட்டே இது வந்து பெருசாக நான் லென்த்தாக பேச தேவையில்ல, எனக்கிட்டே வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லி இதை வந்து கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கும் வீடியோ. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. தன் தேங்க்யூ அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சளவுக்கு நான் காஞ்சுரிங் மூவி வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தமிழ் டப் கேட்டிருந்தாங்கன்னா தமிழ் டப் வந்து இனிமேல் கூகுள் பிளே மூவிஸில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும், இல்லை வந்து யாராவது படம் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களால். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக நினச்சிப்பேன். அண்ட் திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்ட்டி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.